ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் இங்கே ஒரு நிழல் கூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். பொதுமக்களும் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து 5.5 லட்சம் மதிப்பீட்டில் நிழல் கூடம் ஒன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. சமீபத்தில் பாஜகிலிருந்து 2 மாநில நிர்வாகிகள் விலகி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி என்ன? இது வந்து அண்ணாமலை மேல அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு வச்சு வெளியேறுகின்றவர்கள் அண்ணாமலையோட நண்பர் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஈரோட்டில் இடைத்தேர்தலில் தோல்வி வந்து எடப்பாடி அண்ணா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அது என்னுடைய நாலேஜுக்கு வரவில்லை, எனக்கு தெரியவில்லை. அப்படி அவர் கூறியிருந்தால் அது ஏற்புடையதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு தவறான கருத்து. இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் செலவு செய்தாலும் கூட 44,000 வாக்குகள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் உண்மையான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும் திரு எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு இந்த பதிலே போதும் என்று நான் கருதுகிறேன். வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்களா, அரசு அவர்கள் உண்டான ஒரு உரிய அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து சமூக வலைத்தளம் வந்துட்டு இருக்கு. பொய்யா அதாவது அதுக்கு உண்டான பொய்யா பரப்புறது மீது அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதா? வடமாநிலத்தினுடைய சேர்ந்தவர்கள் இங்கே வேலை தேடி வருகிறார்கள். இங்கே இருக்கின்ற தொழில் முனைவோர்கள், இங்கே தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல சம்பளத்தையும் கொடுக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்தாரை வார வைக்கக்கூடிய ஒரு மண். வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வருகை என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்காகவும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை கொடுப்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டம் வரவேற்றுக்கிறோம். எந்த மாதிரியான முடிவுகளை தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம்? மாவட்ட கழக கூட்டம் என்பது தொடர்ந்து கட்சியை எப்படி வழிநடத்தி செல்வது என்பதை மாநிலத்தினுடைய பொதுச்சாரனுடைய தலைமையில் நாங்கள் ஆலோசனை செய்ய இருக்கிறோம். அது தொடர் நிகழ்ச்சி, ஒரு கட்சியினுடைய தொடர் நிகழ்ச்சி. Thank you.
அதையும் தெரியல.